ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அணு ஆயுத ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்த வாரம் ரஷ்ய அதிபர் புட்டின் அனௌன்ஸ் செஞ்ச விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் ரஷ்யாவும் சைனாவும் நேட்டோ நாடுகள் ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்வதை அனௌன்ஸ் பண்ணுன விஷயமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியானால் தற்போது இருக்கக்கூடிய பெரிய கேள்வி, புட்டின் உண்மையிலேயே ஒரு அணு ஆயுத போருக்கு அல்லது ஒரு பெரிய உலக போருக்கு தயாராகிறாரா என்பதுதான் தற்போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும்னா புட்டின் அவர்களின் ஆர்கியூமெண்ட்டை நீங்க கண்டிப்பாக கேட்கணும், புரிஞ்சுக்கணும். 1991 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை ஆல்மோஸ்ட் 25 வருடங்கள் ரஷ்யா உலக அளவில் எந்த விதமான ஒரு ஆக்ரோஷமான அக்ரஸிவ் நடத்தை எதையுமே செய்யவில்லை. ஆனால் பல முறை மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்க ரஷ்யா ஆசைப்பட்டது என்பது உண்மை. அந்த ஆசையை பல முறை வெளிப்படுத்தியது. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களே இதை பற்றி அதிகமான நேரங்களில் நேரடியாக வெளிப்படையாக பேசியுள்ளார். ஆனால் அதே காலகட்டத்தில் அந்த 25 வருடங்களில் நேட்டோ கொடூரமாக விரிவடைந்தது மட்டுமல்லாமல் ரஷ்யா முழுவதையும் சுற்றி வளைத்தது. அது என்ன நியாயம்? ரஷ்யா உக்ரைனுக்கு உள்ளே போகக்கூடாது, ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் ரஷ்யாவின் நிலப்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா சொல்லுங்க. சோ அமெரிக்கா அப்படி ஒரு பெரிய தவறை செய்தது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. அடுத்தது இரண்டாவதாக, மின்ஸ்க் 1 அண்ட் மின்ஸ்க் 2 அக்ரிமெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். மேற்கத்திய நாடுகள் மின்ஸ்க் 1 அண்ட் மின்ஸ்க் 2 ஆகிய இரண்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புக்கொண்டது. அதற்கு மாறாக உக்ரைன் இந்த இரண்டு ஒப்பந்தங்களையும் வெளிப்படையாக மீறுவதை மொத்த உலகமுமே பார்த்தது. தற்போது உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே இணைந்து உண்மையிலேயே மின்ஸ்க் 1 அண்ட் மின்ஸ்க் 2 ஒப்பந்தங்களை பின்பற்றும் எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். இது உண்மையா இல்லையா? மூன்றாவதாக, மேற்கத்திய நாடுகள் 1991 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை ரஷ்ய நாட்டின் மொத்த இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காகவே ரஷ்யாவில் ஊழலை அதிகரிக்க செய்து வெளியில் இருந்து கொண்டே சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஆல்மோஸ்ட் $500 பில்லியன் $500 பில்லியன் அமெரிக்காவுக்கு மட்டுமே லாபம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாட்களில் மெக்சிகோவில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெய் கிடங்குகளை ஒரு சில மில்லியன் டாலருக்கு குத்தகை என்ற பெயரில் அமெரிக்கா அபகரித்து எடுத்தது. ஸ்ரீலங்காவில் எப்படி அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றியதோ, சைனா எப்படி மக்களை ஏமாற்றியதோ, அதுபோலவே பல ரஷ்ய அரசியல்வாதிகளுக்கு பணமும் பிரான்ஸ் கடற்கரைகளில் பெரிய பெரிய பங்களா போன்ற வீடுகளை கொடுத்து பல எண்ணெய் கிடங்குகளை ரகசியமாக அமெரிக்காவில் இருந்து கொண்டே அமெரிக்க அரசு சுரண்டியது. இந்த வேலைகள் அனைத்துமே புட்டின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மேற்கத்திய நாடுகளால் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்ச்சி ஒப்பந்தங்கள் மூலமும் அமெரிக்கா பல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் பணத்தை 1991 ஆண்டு காலத்திலேயே அபகரித்துள்ளது. நீங்க சொல்லுங்க, இது சரியா அல்லது தவறா? புட்டின் இதைத்தான் சொல்றாரு, 1991 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை ரஷ்யாவின் அனைத்து இயற்கை வளங்களையும் மேற்கு நாடுகள் அபகரித்துக் கொண்டதற்கான எல்லா ஆதாரங்களும் உண்டு என்று புட்டினே சொல்றார். பை வீக்கனிங் த ஃபெடரேஷன், அப்புறம் நிறவெறி புரட்சிகளை தூண்டுவது, இப்படி பல உள்நாட்டு குழப்பங்களை உருவாக்கி ரஷ்யாவை இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்துவதன் மூலமும் ரஷ்யாவின் பல நல்ல பவர்ஃபுல் தலைவர்களை, மிக சக்தி வாய்ந்த தலைவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா பல சூழ்ச்சிகளை செய்து ரஷ்யாவை உள்நாட்டு பிரச்சனையால் உடைக்க முடக்க பல முயற்சிகளை செய்ததற்கான எல்லா ஆதாரங்களும் வரலாற்றில் உள்ளது. நீங்க நல்லா பாருங்க, இப்படிப்பட்ட உள்நாட்டு சிக்கல்களை உருவாக்கத்தான் இந்தியாவில் கூட தற்போது இவர்கள் அதிகமான முயற்சிகளை செய்கிறார்கள். நீங்களே பாருங்க, ஈராக்கில் சதாம் ஹுசேன் எப்ப டாலரின் அடிப்படையில் இல்லாமல் தங்கத்தின் அடிப்படையில் தான் ஈராக் நாட்டின் எண்ணெய் விலையை நிர்ணயம் செய்வேன்னு சொன்னதுமே எப்படியோ மிரக்குலஸ்லி
ஈராக் போர் திடீரென அதிசயமாக வெடித்தது. அந்த சிந்தனை அவருக்கு வந்ததுமே போர். ஈராக்கில் இதுவரையிலும் கூட பயோ வெப்பன் இருப்பதாக யாருமே கண்டுபிடித்ததாக எனக்கு தெரியவில்லை. இது மட்டும் கிடையாது, 2007 மற்றும் 2008 ஆண்டுகளில் லிபியா நாட்டின் எண்ணெயை தங்கத்தின் அடிப்படையில் விற்பனை செய்வேன் என்று ஆட்சியில் இருந்த கடாஃபி முடிவு செய்த அடுத்த நிமிடமே லிபியாவின் இனவெறி புரட்சி திடீரென அதிசயமாக வெடித்தது, போர் வந்தது. இதே கதைதான் சிரியாவில் நடந்தது. சிரியாவின் கடைசி துளி எண்ணெய் கூட அமெரிக்காவால் திருடப்பட்டது, திருடப்படுகிறது. இதே கதைதான் ஆப்கானிஸ்தானின் அனைத்து இயற்கை வளங்களுக்கும் நடந்தது. இந்தியாவில் கிடைத்த லித்தியத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும், இல்லையனா இவனுக்கு என்ன பண்ணுவானுன்னு சொல்லவே முடியாது. சோ இட்ஸ் சிம்பிள், புட்டின் டசன்ட் ட்ரஸ்ட் த வெஸ்ட். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மேற்குலகை நம்புவதே கிடையாது. அவர் அப்படி அவர்களை நம்புவதற்கு எந்த காரணமுமே இல்லை. திஸ் இஸ் வேர் ஐ ரெஸ்பெக்ட் புட்டின், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புட்டின் அவர்களின் மேற்குலகின் மீதான அவ நம்பிக்கை 100% ட்ரூ, உண்மை. The West are evil. மேற்கத்திய நாடுகள் தீய சக்திகள். அவர்கள் எல்லாருமே தார்மீக ரீதியாக உயர்ந்தவர்கள் என்றும், தங்களை உயர்ந்தவர்கள் என்றும், மற்றவர்கள் அனைவருமே தார்மீக ரீதியாக தாழ்ந்தவர்கள் என்றும் மிகவும் ஆழமாக நம்புகிறார்கள். அவர்களின் நிபந்தனைகளின்படி மொத்த உலகத்தை ஆளுவதற்கான தெய்வீக உரிமை இருப்பதாக அவர்கள் போலியாக நம்புகிறார்கள். அவர்களுடைய கடவுளே அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டும் கிடையாது, மொத்த உலகத்தின் இயற்கை வளங்களை எப்படி யாருக்கு பிரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு ஒரு பெரிய தெய்வீக உரிமை இருப்பதாக நம்புகிறார்கள். அது இந்தியாவின் ஜம்முவில் இருக்கும் லித்தியம் சுரங்கமாக இருக்கலாம், அல்லது சைபீரியாவில் உள்ள தங்க சுரங்கமாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் எப்போதும் தவறானவர்கள், அவர்கள் மட்டுமே சரியானவர்கள் என்றும், உலகின் மற்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் வழியை பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய முட்டாள்தனமான வரட்டு எதிர்பார்ப்பு. எனவே இந்த கோட்பாட்டை ஏற்காத புட்டின் இந்த அநியாயத்தை எதிர்த்து நின்று மொத்த உலகுக்குமே இவர்கள் செய்வது தவறு என்பதை நிரூபிக்க ஆல்மோஸ்ட் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிமிர்ந்து நின்றவர்தான் இந்த புட்டின். ஆனால் இன்று இந்த அரக்கர்கள் அவரை தவறானவர் என்று நிரூபித்து அவரை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்தியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சைனா போன்ற மற்ற நாடுகளும், அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகளின் இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளால் டயர்டாகிவிட்டார்கள், களைத்து போய்விட்டார்கள் என்பதும் உண்மை. எனவே புட்டின் அவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவாக உள்ளது. அவர்களுடைய ஒப்பீனியன், அவர்களுடைய கருத்து தெளிவாக உள்ளது. அவர் தெளிவாக இருப்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. எனவே வேண்டுமென்றே புட்டின் முணுமுணுக்கவில்லை, போருக்கு தயாராகவில்லை, போர் செய்யவில்லை. அவர் உலகின் ஒரு நல்ல பகுத்தறிவுள்ள மனிதர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அதற்காக அவர் பழிவாங்கப்படுகிறார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆபத்தான உதவிகளை, ஆயுதங்களை கொடுக்க கூடாது என்று அமெரிக்கா இந்தியாவிடமும் சைனாவிடமும் சொல்வதுதான் இன்று ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆபத்தான உதவிகளை கொடுப்பதை பற்றி இன்று யாருமே பேசுவது கிடையாது. ஏன் இந்தியாவும் அதை பற்றி பேசுவதில்லை? அப்புறம் ஏன் அமெரிக்கா நம்மளை பற்றி பேசணும்? எனவே இவர்கள் செய்வது எல்லாமே திட்டம் போட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் நாடகங்கள். இந்த அமெரிக்காவும் சரி, மற்ற மேற்கத்திய நாடுகளும் சரி, எல்லாருக்குமே நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை உலகம் முடியும் வரை நிரூபிக்க வேண்டும். The moment you think about proving yourself, you are good for nothing. இல்லையா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.